வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் சாரோட ஒரு அருமையான ஒரு கதை, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அந்த கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாமா? அது ஒரு இடுகாடு. அந்த இடுகாட்டில் ஒரு வெட்டியான் ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அந்த வெட்டியான் பேர் என்ன அப்படின்னா ஆண்டி. அந்த ஆண்டி என்ன பண்ணுறான், அந்த இடுகாட்டிலேயே ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான். அந்த இடுகாடு பார்த்தோன்னா குழந்தைகளுடைய சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடுகாடு. அந்த இடுகாட்டில் ஆண்டி என்ன பண்ணுறான், ஆண்டியும் அவனுடைய மனைவி முருகாயும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டி வந்து அந்த நந்தவன அந்த இடுகாட்டை வந்து இடுகாடு மாதிரி வச்சுருக்கல, ஒரு அழகான நந்தவனை மாதிரி வச்சுருக்கிறான். நிறைய பூஞ்செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்தையும் வளர்த்து வச்சு அருமையான ஒரு நந்தவனை மாதிரி வச்சுருக்கிறான். அந்த ஆண்டி வந்து ஒரு வெகுளியாக எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பான். ஓடியாடி அப்படியே எல்லா வேலைகளையும் செஞ்சு நந்தவனத்தை வந்து நல்லா பராமரித்து எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் அந்த சடலங்கள் கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணுவான், வேக வேகமாக குழி வெட்டி குழி பறித்து அந்த வேலையை செஞ்சிட்ருப்பான். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் அவன் ரொம்ப பரபரப்பாக எப்பொழுதுமே செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டியனுடைய மனைவி முருகாயி வந்து கர்ப்பம் உண்டாகிறாங்க. நீண்ட ஆண்டுகள் நெடுங்காலம் கழித்து அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. இப்போ ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம், தலைகால் புரியலை, ரொம்ப ஆடுறான் ஓடுறான் குதிக்கிறான் பாடுறான் துள்ளி குதிக்கிறான், வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறான். அவனை வந்து யாராலையும் பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாயிருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய குடிசையின் வழியாக ஒரு சித்தர் ஒருத்தர் போகிறார். அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு பாடிட்டே போகிறார். என்ன பாட்டு அப்படின்னா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு போகிறார். இந்த பாட்டை ஆண்டி கேட்குறான். இந்த பாட்டினுடைய ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ அவனுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் கூட அந்த பாட்டை அப்படியே அவன் மனசில் பதிஞ்சிருது. என்ன பண்ணுறான், சந்தோஷமாக அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன ஆச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக பாட்டை பாடிக்கிட்டே ஓடி ஆடி அவனுடைய வேலைகளை அவன் செஞ்சிட்ருக்கிறான். அப்போ அது வந்து அந்த இடுகாடு வந்து குழந்தைகளை புதைப்பதற்கான ஒரு பகுதி அல்லவா, அந்த குழந்தைங்களுடைய சடலத்தை வந்து கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வரும்பொழுது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய சடலத்துக்கான குழி பறிக்கும்போது கூட இந்த சந்தோஷமாக அந்த பாட்டை பாடிக்கிட்டே இவன் வேலையை செஞ்சிட்ருப்பான். கொஞ்ச நாளில் அந்த ஆண்டிக்கு வந்து குழந்தையும் பிறந்துடுது. அந்த குழந்தைக்கு வந்து இருளன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையை பார்த்தோன்னா இவனுடைய சந்தோஷம், ஏற்கனவே பல மடங்காக இருந்த சந்தோஷம் இன்னும் ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அவன். அப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய சடலங்களுக்கு குழி பறிக்கும் பொழுது ரெண்டு காலையும் அப்படியே பரப்பி வச்சுட்டு மண்வெட்டியை வச்சு பறிப்பான். பறிக்கும் பொழுது பார்த்தா நந்தவனத்தில் ஒரு ஆண்டிங்கிற அந்த பாட்டை ரொம்ப சந்தோஷமாக பாடுவான். பாடிக்கிட்டே அப்புறம் ஓடி போவான், தொட்டியில் இருக்க குழந்தையை கொஞ்சுவான், தோட்ட வேலை பார்ப்பான், இப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ இந்த குழந்தைகளுடைய சடலங்களை புதைக்கும் பொழுது அந்த குழந்தைகளை பறி கொடுத்த ஒரு அப்பா ஒரு தாத்தா ஒரு சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஆண்டி எதையுமே கண்டுக்காமல் சந்தோஷமாக அந்த பாட்டை பாடுறானா, அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்கும். என்னடா மனிதர்களுடைய வருத்தமான ஒரு துக்கமான நேரத்தில் இவன் இப்படி சந்தோஷமாக பாடிட்டுருக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மக்கள் எல்லாரும் அவனுக்கு வச்ச பேர் அவன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போயிடுறாங்க. இவனுடைய நாட்கள் இப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் ஒன்று வருது. ஒரு அப்போ அதில் வந்து அந்த ஆண்டியனுடைய மகன் இருளன் இருக்கான் இல்லையா, அவனும் பாதிக்கப்படுறான். அவனுக்கும் காய்ச்சல் வருது. ஒரு ரெண்டு நாள் அந்த இருளன் வந்து காய்ச்சலாகவே படுத்திருக்கிறான். படுத்திருந்துட்டு ரெண்டே நாளில் அந்த ஆண்டியனுடைய மகன் இருளன் வந்து இறந்து போயிடுறான். இப்போ ஆண்டிக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேதனையை வந்து அவனால் தாங்கவே முடியல, அவனை வந்து அதனால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஒடிஞ்சு போயிடுறான், அழுகுறான் கதறான் துடிக்கிறான். எல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுனே இப்போ அவனுக்கு தெரியல. அவனுடைய வேதனைகளை வந்து சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ வந்து அந்த இருளனுக்காகவே அவன் வந்து குழி பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ என்ன பண்ணுறான், அழுதுட்டு கதறி துடிச்சுக்கிட்டே குழி பறிக்கிறான். குழி பறிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த இதுவரைக்கும் அவன் அந்த இடுகாட்டில் எத்தனை குழந்தைகளை புதைச்சானோ அந்த குழந்தைங்களுடைய சடலங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிது. அப்போ அதில் இருளனும் நடுவில் நிற்கிறான். நின்றுட்டு எல்லா
எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்லாம் பாடுற மாதிரி இருக்குது. இவன் அப்படியே ஐயோ அப்படின்னு காதை பொத்திக்கிறான், வேண்டாம் வேண்டான்னு கதறான். அப்போ என்ன பண்ணுறான், அப்படியே மயக்கமாகி மூச்சு அடைஞ்சு விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனுடைய மனைவி வந்து அவனை ஆறுதல் சொல்லி பார்த்துக்கிறாங்க. இப்போ இவனுடைய நாட்கள் திரும்ப தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுதும் அந்த இடுகாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுடைய சடலங்களை எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ வந்து ஆண்டி அந்த பாட்டை பாடுறதே கிடையாது. என்ன பண்ணுறான், ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் அவன் சடலத்துக்கு குழி பறிக்கும் போதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறான், ரொம்ப அழுகுறான், கதறி துடிக்கிறான். எல்லா குழந்தைகளுக்காகவும் இப்போ அவன் அழுதுகிட்டே குழி பறிக்கிறான். இப்போ வந்து என்னென்னா பாட்டு பாடுறது கிடையாது, ரொம்ப அழுகுறான். அப்பப்போ மக்கள் பார்க்குறாங்க, என்னடா அவன் பாட்டுக்கு அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க, அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ அதோட அந்த ஜெயகாந்தன் சார் வந்து இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி. அதே போல நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், நமக்கு எத்தனையோ வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட வந்து கேட்டு பெறுறோம், ரொம்ப கெஞ்சி கேட்டு கடவுளே எங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம். அந்த பலன் வந்து நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு நம்ம கடவுளையும் மறந்துடுறோம், நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலையில் உள்ள மனிதர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, ரொம்ப அந்த ஒரு ரொம்ப அதிகப்படியாக செயல்படுறாங்க அந்த மாதிரி செயல்படும் பொழுது கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, அதான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை வந்து ஜெயகாந்தன் சார் எழுதியிருக்கிறாரு. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கதையை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இணைய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.